அன்பிற்கினிய இளம் ஜோதிட இளவர்களுக்கும் நண்பர்களுக்கும் விழுப்புரம் ஜோதிடர் பிஸ்வின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நாளை ஆயுள் ஜாதகம், ஒரு ஆண் ஜாதகம், வயது 38, 37 முடிஞ்சு 38. இவருக்கு 2017 திருமணமாச்சு, 2016-17 திருமணமாச்சு. ஒரு பெண் குழந்தை இருக்கிறது. மனைவியுடன் அடிக்கடி தகராறு. பிரிந்து போன மனைவி இப்போ தான் வந்திருக்காங்க. 3 வயது 4 வயதில் ஒரு குழந்தை. இப்போது ஒன்றாகத்தான் வாழ்கிறார்கள். ஆனால் இருவரும் ஓர் அறைக்குள் தாம்பத்தியம் என்கிறதே இல்லை. நவகிரக வாழ்க்கை, பேச்சுவார்த்தை உண்டு, ஆனால் நீ யாரோ நான் யாரோ என்கிற மாதிரி வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. இருவருமே உத்தியோகத்துக்கு செல்கிறார்கள். இருவருமே ஐடியில் இருக்காங்க, சென்னையில். இப்போ இந்த குரு திசை ராகு புத்தி முடிந்தார் என் வாழ்க்கையில் ஏதாவது மறுமலர்ச்சி வருமா அப்படின்னு வந்திருக்கார். எப்போ 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்திருக்கார் என்கிட்ட. அப்போ நான் சொன்னேன், குரு திசை முடிஞ்சு வாங்க அப்படின்னு சொன்னேன். அடுத்து சனி திசை தான். சனி குருவனுடைய சாரத்தில் இருக்கார், கத்தி போய் வால் வந்த மாதிரி. குரு கேது ரெண்டும், சாரி, சனி கேது ரெண்டும் குருவை பார்க்குது. குரு நேச வர்க்கோத்தமம், அஸ்தமன நேச வர்க்கோத்தமம். எந்த அளவுக்கு அடிபட்டு நொறுங்கி போயிருக்குதுன்னு பாருங்கள். குரு எப்படி நல்ல பலன் கொடுப்பார். நான் சொன்னேன், ஏதாவது குருவுக்கு இந்த சனி பரவாயில்லைன்னு போகும், அவ்வளோதான். ஆனால் ஒட்டுறது கஷ்டம் மனைவி. இப்படியே தான் போகும், குழந்தைக்காக வாழ்க்கை நடக்கும்னு சொல்லியிருக்கேன். நீங்களும் எல்லாம் ஆய்வு செய்து இந்த சனி திசையில் ஒரு மாற்றம் இவர்களுக்குள்ளே வருமா, சாமர்த்தியங்கள் நடக்குமா, இல்லை தாமரை இலை தண்ணீர் தானே, பார்த்து எல்லோரும் சொல்லுங்கள். நன்றி. வணக்கம் மிஸ் சார். 19/6/1900 வாக்கியப்படி கணிக்கப்பட்டதா, திருக்கணிதப்படி கணிக்கப்பட்டதா? ஏன்னா 19/6/1985 சனி பகவான் துலாத்தில் தான் இருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா அவர்களுக்கு வணக்கம். இது நீங்கள் சொல்வது சரி, வாக்கிய பஞ்சாங்கப்படி. அது உங்கள் தனிப்பதிவுக்கு அனுப்பியிருக்கேன். இங்கே அனுப்புனா குழப்பமாயிரும், இங்கே பிரசுரம் பண்ணால் குழப்பமாயிரும். உங்களுடைய வாட்ஸ்அப் பதிவுக்கு அனுப்பிச்சிருக்கேன், தனிப்பதிவுக்கு அனுப்பிச்சிருக்கேன், நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். வாக்கிய பஞ்சாங்கப்படி துலாத்தில் தான் இருக்கார், பார்த்துக்கலாம் நீங்கள். நன்றி. சகாதேவ் ஜோட மணிமண்டலத்தில் பயணிக்கும் அனைவருக்கும் வணக்கம். மடத்துக்குளத்திலிருந்து வெங்கடேஸ்வரன் பேசுகிறேன். 13/1/1985 பிறந்த ஜாதகர். இன்றைய தினம் இன்றையோட ஜாதகருக்கு 37 வயது 11 மாதம் 18 வயது நடந்து கொண்டிருக்கிறது. கன்னி லக்னம் கன்னிராசி. மிதனமும் கன்னியும் திதி சூனியம், லக்னமே திதி சூனியம் ஆகிவிட்டது. முடக்கு 3ம் பாவம் சுகர்ம யோகம், செவ்வாய் யோகி, கேது அவயோகி. புதன் பகவானோ கேதனுடைய சாரம். அப்பொழுது இந்த ஜாதகத்தில் சனியும் செவ்வாயும் பரிவர்த்தனை யோகம். இந்த ஜாதகத்திலே லக்னம் திதி சூன்யமாகிவிட்டதால் லக்னம் விழுந்த இடத்திலே சுக்கரன் நீசமாகிறார். இது ஒரு தவறான காரியம். மேலும் லக்னத்தின் 12ம் அதிபதியான சூரியன் லக்னத்துக்கு 4ம் இடத்தில் இருந்து கொண்டு அவர் வாங்கிய சாரமோ அவருடைய சாரமே வாங்கியிருக்கிறார். மேலும் 12ம் லக்னத்துக்கு 2ம் இடத்துக்கு மாந்தி விடுகிறது, மாந்தியினுடைய பார்வை. அதேபோல் லக்னத்துக்கு 12ம் இடத்துக்கு மாந்தியினுடைய பார்வை, 2ம் இடத்துக்கு மாந்தியினுடைய பார்வை. அதேபோல் 3/8ம் அதிபதியான செவ்வாய் லக்னத்தையும் பார்க்கிறார், 12ம் இடத்தையும் பார்க்கிறார். யாருடன்? லக்னத்தின் 2 9ம் அதிபதியான சுக்கரனுடன் இருந்து பார்க்கிறார். சுக்கர பகவானும் அவர்
ராகுனுடைய சாரத்தில் இருக்கிறார். இந்த ஜாதகர் பாலவகரணம், நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் புலி யோனியாக வருகிறது. ஜாதகரிடம் சில பழக்கங்கள் இருக்கலாம், அதனாலும் குடும்பத்தில் சில விரிசல்கள் ஏற்பட்டிருக்கலாம். இந்த ஜாதகர் நல்ல முறையில் வாழ்க்கை அமைய வேண்டும் என்று சொன்னால் முதலில் ஏழாம் பாவ அதிபதியான குரு பகவான் 7-11 நட்சத்திர பிரகாரம் பார்த்தோம் என்று சொன்னாலும் ராசி பிரகாரம் பார்த்தோம் என்று சொன்னாலும் அவர் அப்படித்தான். அதேபோல் ஜாதகருக்கு கேது பகவான் புதனுடைய சாரத்தில் இருக்கிறார். கேது பகவான் அவயோகியாகி லக்னத்தையும் பிடிக்கிறார். அவர் வாங்கிய சாரமோ புதனுடைய சாரம். ஆக இந்த ஜாதகர் பள்ளியறை பூஜை பார்த்தால்தான் ஜாதகருக்கு வாழ்க்கை நல்ல முறையில் இருக்கும். அதேபோல் காத்திருப்பான் கரணநாதன் என்கின்ற ஒரு சூழல் பிரகாரம் ஜாதகர் பாலவகரணம் புலி சபரிமலை ஐயப்பன் கோயில் போகிறவர்களுக்கு ஏதாவது உதவலாம். இல்லையென்றால் இப்பொழுது இந்த மார்கழி மாதம் சபரிமலை ஐயப்பனுக்கு செங்கோட்டையிலே திருமணமாகும். மன்னிக்கும் அச்சங்கோவில் அரசி அச்சங்கோவிலோ ஆரியங்காவிலோ திருமணமாகும். அதை பார்த்தால் ஜாதகருக்கு நல்ல முறையில் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். மேற்கொண்டு ஜாதகர் பள்ளியறை பூஜையில் கலந்து கொள்வது நன்று. இந்த ஜாதகருக்கு லக்னத்துக்கு 9 இடத்திலே ராகு பகவான், 7 இடம் மனைவி ஸ்தானத்தை போட்டால் அதற்கு 9 இடத்திலே சனி பகவான் கேது பகவான். ஆக இந்த ஜாதகருடைய லக்ன பிரகாரம் மனைவி ஸ்தானத்தை போட்டால் 4-7 திதிசூன்யமாகிறது. ஆக இவர்தான் மனைவியை அனுசரித்து சென்றால் வாழ்க்கை நல்ல முறையில் இருக்கும், இல்லை என்றால் சிரமம்தான். ஏனென்றால் இந்த ஜாதகத்திலே குரு பகவான் நீசமாகிவிட்டார். அவர் விரையாதிபதியான சூரியனுடைய சாரம் வாங்கியிருக்கிறார். வர்க்கோதம் வேறு, நீச வர்க்கோதம் வேறு. ஆதலால் ஜாதகர் இறை வழிபாடு ஒன்றுதான் ஜாதகருடைய வாழ்க்கையை நல்ல முறையில் முன்னேற்றும். ஜாதகருடைய பூர்வீகத்தில் காலப்புரசனுக்கு 2 ராகு, அந்த ராகு சூரியனுடைய சாரம். அந்த 9-9 சனியினுடைய சனி கேதனுடைய பார்வை. அந்த 9-9 மாந்தி. ஆக இவர்கள் வம்சத்திலே இப்படியே தான் இருந்து கொண்டு வரவும் ஜாதகர் முதலில் இந்த பூர்வ ஜென்ம தோஷத்தை நிவர்த்தி செய்ய மிகவும் நன்று. இந்த ஜாதகர் விசால் நடித்த பாயும்புலி என்ற படத்தை பார்த்து கொண்டால் கொஞ்சம் நல்ல முறையில் இருக்கும். ஜாதகரிடமும் சில விரும்பத்தகாத செயல்கள் இருக்கிறது. லக்னமே திதி சூன்யம். அது மட்டும் இல்லாமல் அஞ்சில் குரு மேஷ அஸ்தம வர்க்கோத்தமம். அதே போல் ராகு 9 சனி 3 கேது போடு இணைந்து கேது லக்னத்தையும் பார்க்குது குருவையும் பார்க்குது. சனி குருவை பார்க்குறார். மொத்தத்தில் இவருக்கு தீய பழக்க வழக்கங்கள் இருக்கும் என்று சொல்கிறார். அடுத்து இறை வழிபாடுகள், பள்ளியறை பூஜை, தர்மசாஸ்தாவுக்கு திருமண கோலத்தில் இருப்பதை ஆரியங்காவிலையோ அச்சன் கோவிலையோ நடக்குமா அதையும் பார்க்கணுங்கிறார். பாயும்பொலி விசால் நடித்த சினிமா பார்க்கணுங்கிறார் ஐயா. ஜாதகத்தில் இருக்கிற கிரகநிலைகள் இப்படி தான் பண்ணுகிறேன், அதனால் பரிகாரங்கள் மூலமாக தான் மனைவியை அணுக முடியும்னு சொன்னேன். சிறப்புங்கய்யா, நன்றி, வணக்கம். விசையா அவர்களுக்கு வணக்கம். சேலத்திலிருந்து சன்ராஜ். இன்று பதியப்பட்டுள்ள ஜாதகத்தில் குரு திசை ராகு புத்தி. 7 குருவாக வந்து அல்லது 7 குரு இருந்து இதுபோல் உள்ள ஒரு அமைப்பு யானையை பாதுகாப்பது போல், யானைக்கு மதம் பிடிக்காதது போல் இந்த ஆண்கள் நடந்து கொள்ள வேண்டும். குரு யானை, அவர் 7 இருந்தாலும் சரி, அவர் 7 ஆனாலும் சரி, இந்த அமைப்பில் இவர் யானை பாகனாக இருந்து
அந்த யானைக்கு மதம் பிடிக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்து அந்த குரு திசையே நடக்கிறது, அந்த குரு ஏழுக்குடையவர், நாலேழுக்குடையவர் ஐந்தில் அமர்ந்து வக்கர நீச்சமடைந்து குரு சனியின் பார்வை பெற்று நீச்ச பங்கமடைந்து அவர் வர்கோத்தம நிலையில் அமர்ந்து அவர் விரையாதிபதியின் சாரம் பெற்று வர்கோத்தவம் அடைந்துள்ளார். உத்திராடம் இரண்டாம் பாதம். நடப்பதோ ராகு புத்தி. இந்த குரு திசையில் இவர் திருமணம் என்ற ஒரு அமைப்பு நடந்துவிட்டது, ஆறேழு வருடம் ஆகிறது. இது காதல் திருமணமாக இருக்கும், இது காதல் திருமணமாக இருக்கும் ஐயா. இந்த அமைப்பில் இந்த ஜாதகர் இந்த மனைவியினுடன் கருத்து வேறுபாடு என்ற அமைப்பு. இது இந்த சனி திசையில் மூணாருக்குடைய சனி செவ்வாய் பரிவர்த்தனை ஆகி அவர் திசையை நடத்து வரும்பொழுது அந்த சனி திசையில் லக்னத்துக்கு ஆறில், சந்திரனுக்கு ஆறில் என்ற ஒரு அமைப்பில் அந்த சனி பகவான் திசையை நடத்தப் போகிறார். அந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு இந்த ஜாதகரனுடைய லைஃப் பார்ட்னர் அட்ஜஸ்ட் செய்து கொண்டு இவர் நிறைவாக வாழ வாய்ப்புள்ளது. இந்த அமைப்பு தான் என்னுடைய பார்வையில் தெரிகிறதையா. 12 இடத்திற்கு சனி செவ்வாய் சேர்க்கை, 12 இடத்திற்கு சனி செவ்வாய் சேர்க்கை. இந்த அமைப்புகளில் இந்த ஜாதகர் இந்த மார்ச் 2024 மேல் இந்த சனி திசை ஆரம்பமானவுடன் ஒரு சிறப்பாக வாழ்க்கையை வாழலாம். மற்றும் தற்பொழுது வரும் குரு பெயர்ச்சியானது அட்டம குருவாக வருகிறார், சந்திரனுக்கு அட்டம குருவாக வருகிறார். அந்த எட்டில் இருக்கும் குருவும் பெயர்ச்சியாகி விடுவார். கோச்சாரத்தில் குரு தசையும் முடிந்துவிடும். இந்த அமைப்புகளில் இந்த ஜாதகர் அந்த சனி திசையில் ஓரளவுக்கு ரிலீஃப் ஆகிடுவார் ஐயா. நன்றி, வணக்கம். அடுத்து சனி திசை சுகப்பட்டு வருமா என்று சொன்னால், சனியும் குரு சாரம்தான், பரிவர்த்தனையாக ஆறாம் இடத்துக்கு போகுது. மனைவி ஸ்தானத்துக்கு விரைவு ஸ்தானத்தில் போய் உட்கார்ந்து தன் திசை நடத்துகிறார் பரிவர்த்தனையில். அது மட்டும் இல்லை, கேதுவோடு 2 டிகிரிக்குள்ளே இருக்கிறார், கிரகண தோஷம் அடைகிறார். எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல, கத்தி போய் வால் வந்து வரும் அப்படின்னு அதான் சொல்லியிருந்தேன் நான். எப்படி இது இவருடைய வாழ்க்கை போகுங்கிறதுல நான் அதான் சொன்னேன், பேசாமல் வெளிநாடு போயிருங்க, டெபுடேஷனாக போயிருங்க, சம்பளம் அதிகமாக கொடுக்க போகிறாங்க, நல்ல உயர் பதவி கொடுக்க போகிறாங்க, வெளிநாடு கூப்பிடுறாங்க, போயிட வேண்டியது தானே. இந்த வாழ்க்கை இங்கே வாழ்ந்தா என்ன, வாழினேன்னு எப்படியோ வெளியே போயிட்டு மனைவின்னு ஒன்று இருப்பாங்க, அந்த பொண்ணுக்கு கணவன் ஒருத்தர் இருப்பார், வெளிநாட்டில் இருக்கார், வர்ற அன்னைக்கு பார்த்துக்கலாம். இன்னும் 6-7 வருஷம் போயிடுச்சுன்னா இன்னும் எல்லாம் தணிஞ்சிடும், வர்ற அன்னைக்கு அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ நிம்மதியாவது இருக்கலாமே அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சார் பதிவு செஞ்ச ஜாதகம் பார்த்தீங்கன்னா, 3 இடத்துல சனிக்கு ஏதோ குருசாரம் வாங்கி குரு நீச்ச வர்க்கோத்தம் ஆகிட்டாரு. ஆணுக்கு வந்து லக்னத்தில் சந்திரன் பிளஸ் மாந்தி, 6 சுக்கரன் செவ்வாய், 4 சூரியன் புதன். இப்போ நடந்துட்டு இருக்கிற குருதிசை, 7 அதிபதி நீச்ச வர்க்கோத்தம் ஆகிட்டார், 5 இடத்துக்கு போயிட்டார். 7 5 இடம் சம்மந்தம் ஒரு ரூல் இருந்தாலும் இந்த ஆணுக்கு வந்து ஆக்சுவலாக இது பெண்ணாக பிறந்திருந்தா கூட ஓகேன்னு சொல்லியிருக்கலாம், இது பெண் ஜனனமாக இருந்தால் கூட ஓகேன்னு இருக்கலாம். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, 3 இடத்து சனிக்கேது அவ்வளோ சுத்த சோம்பேறிங்க. 3 இடத்துல இருக்கிற சனிக்கேதை பற்றி பேசினா நிறைய பேசிகிட்டு இருக்கலாம். பல்படி தீர்ந்து போச்சுன்னு பல் விளக்கறதுக்கு வெளியே வராமல் ஒருத்தர் சோப்பு பிச்சு பல் விளக்குனாராம். இந்த ஜாதகம்லாம் ரெக்கார்டு லைவாக இருக்குது. 3 இடத்துல சனிக்கேது சோப்பு தீர்ந்து போச்சான், இந்த பல்படி தீர்ந்து போச்சுன்னு சோப்பு பிச்சு பல் விளக்கிட்டு வந்தாராம் ஒருத்தர்.
குடும்பமே எல்லாம் கோயிலுக்கு போக ரெடியாகி உட்காந்தாச்சு, எல்லாரும் குளிச்சுருந்தாச்சு. கோயிலில் எல்லாம் சாமி கும்பிட்டு பேசிக்கிறேன். ஆமாம், காலில் எப்படி குளித்தேன், காலில் தான் பல்புடி ஸ்பேஸ் தீர்ந்து போச்சு, எல்லாரும் குளிச்சுருந்தோம், உனக்கு மட்டும் எப்படி பேசி கிடச்சிது? நாங்களாம் வேற பொடிகளை போட்டு விளக்குனா நீ என்ன போகிற, நான் சோப்பை பிச்சு பல் விளக்கிட்டு வந்தேன்னு சொன்னாராம்மா. அந்த மாதிரி ஒரு சோம்பேறித்தனம். சனிக்கேது இருக்கிறதுலே வரட்டுக்கிறதுங்க, சனிக்கேது சனி வரட்டு சரியான வரட்டுக்கிறங்க, கசப்பு கசப்புத்தன்மை, சனினாலே கசப்பு. அதை செஞ்சா என்ன, இதை வாங்கினா என்ன, இதை செஞ்சு அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு உட்காந்துட்டு சனி மாதிரி பேசக்கூடிய நபர் எங்கேயுமே பார்க்கவே முடியாது. குற்றம் சுமத்துறது பழி சொல்றதுல அழகாக சொல்லுவாங்க, ஒரு இடத்துல உட்காந்துட்டு எல்லா வேலையும் சாதிப்பாங்க. இந்த டீ வச்சு குடிச்சு அதுக்கப்புறம் ஜீரணமாகி சாப்பிட்டு தூங்கி எழுந்திரிச்சு இந்த வடிவேல் ஒரு படத்தில் சும்மாவே இருக்க முடியுமாங்கிற மாதிரி இந்த சனி கேதுவுடைய வேலை. கேது சண்டை கேது சண்டை கேது ஒரு செவ்வாய் அதிகமாக வச்சுக்கோங்க, ஸ்ட்ரிட்டு அதிகமாக, சனி செவ்வாய் யுத்தம், ஸ்ட்ரிட்டு சோம்பேறி மந்தப்படுத்திடும். மூணாம் இடத்துல அது தைரியம் வீரியம் வெற்றி ஸ்தானத்தில் போய் இந்த மாதிரி கிரகம் உட்காந்து அந்த சாரம் பெற்றதான் நீச்சமாச்சுன்னா ஆண் குழந்தை இல்லை. குரு நீச்சம் பெற்றுட்டாலே நீச்ச வர்க்கத்தை மான் வாரிசு கொடுக்கறது இல்லை. இங்கே என்ன பிரச்சனைனா குற்றம் கண்டுபிடிக்கிறது இவர் நிறுத்தணும். முதல்ல இவர் குற்றம் கண்டுபிடிக்கிறது நிறுத்தணும். விருச்சக பகுதி வந்து இருட்டு பகுதி, ஒரு நாற்றம் மிகுதியான பகுதி. இந்த மூணாம் இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா மூணாம் இடம்னா அக்கள், மூணாம் இடங்கிறது அக்கள். இவங்ககிட்டலாம் ஒரு வகையான துர்நாற்றம் இருக்கும். இது வந்து யாருக்கு பிடிக்கும்னு கேட்டிங்கன்னா சமுதாயம் குறைவாக இருக்கால தான் ஏன் சேர்த்துன்னு சொல்கிறேன், இங்கே தான் வரணும் அந்த விஷயத்தை. இந்த சனிக்கேதுவோட ஒச்ச நிலையில் பார்த்தீங்கன்னா மூணாம் இடம் மக்கள், இவங்கெல்லாம் ஒரு உடலில் ஒரு வகையான துர்நாட்டம் மக்கள் பகுதியில் இருக்கும். இது ஏற்றுக்கூட பக்கம் அந்த பெண்மணிக்கெல்லாம் இருக்காது. இவர்கிட்ட தான் குற்றம் நிறையா இருக்கும், இவருடைய குற்றம் அதிகமாக இருக்கும். அதை அந்த பெண் சகிச்சுக்கு ஓடிடுவாங்க. இவர் அதை போய் பேசிகிட்டு இருப்பார். இவரை உட்கார வச்சு பேசுனீங்கன்னா 10 காஃபி கொடுத்தாலும் ஸ்பாட் பேசிகிட்டே இருப்பார். நான் இத்தனை மணிக்கு எந்திரிக்கிறேன், இத்தனை மணிக்கு குளிக்கிறேன், என்ன வேலை செய்கிற அப்படின்னு சொல்லி நியாயம் பேசுவார். சனியுடைய கோட்பாடு நியாயம்தான். இந்த மூணாம் இடத்துல உட்கார்ந்த சனி முழுக்க முழுக்க இவரை கெடுத்து இவரை மட்டத்தன்மை பண்ணி வச்சிருது. தன்னால் முடியல, தானும் சாப்பிடல, அடுத்தவங்களையும் சாப்பிட விடலங்கிற மாதிரி பேசியே கொண்டு வந்த சனிக்கு அது. இவங்கெல்லாம் சரியான வேலை வாட்ச்மேன் வேலைக்கு அனுப்பிடலாம். ஒரு கேமரா இல்லாமல் ஒருத்தர் கண்காணிக்க வேணால் சனிக்கேதுக்கால போட்டோம்னா இத்தனை மணிக்கு இதை சாப்பிட்டா, இத்தனை மணிக்கு தூங்கினேன், அவன் வந்து அவன் குற்றம் கண்டுபிடிக்க சொன்னால் செம்மையே எழுதி வச்சு கண்டுபிடிப்பாங்க. ஆனால் இது குடும்பத்துக்கு ஆகுமா, ஆகவே ஆகாது. கணவன் மனைவிக்கு ஆகுமா, ஆகவே ஆகாது. அதுக்குள்ளே ஒரு ஃபோன் இடையூறு. இது முழுக்க முழுக்க திருந்த வேண்டியது பெண் அல்ல, ஆண். இவர் வந்து குற்றம் காணதில் நிறுத்தணும். நீ சனி திசை வந்துட்டால் தாங்கவே முடியாது. சனி திசை வந்துட்டா வீட்டுக்கு 10 மாமியார் இருந்தால் என்ன அதிகாரம் பண்ணுவாங்களோ இவங்க பண்ணுவாங்க. அந்த பெண்ணு பாவம், உண்மையை சொல்ல போனால் அந்த மனைவி மிக பாவம், கொடுமையிலும் கொடுமை இருந்தாலும் கல்யாணம் பண்ணுது. நின்னா குற்றம், நடந்தா குற்றம், குற்றம் கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க. நான் ரொம்ப நியாயமாக இருக்கேன், நேர்மையாக இருக்கேன், நான் ரொம்ப சுத்தமாக இருக்கிறேன். இங்கே கோயம்புத்தூரில் பேசுவோம் இந்த சகஜமான பாஷையில், வாயடிக்கிறேன்னா வேட்டைக்காகாது, இதெல்லாம் அந்த மாதிரி பேசு. சனிக்கு எதுனா கழுவி கழுவி ஊற்றிட்டே இருக்கலாங்க. அது மூணாம் இடத்துல இருந்துச்சுன்னா மணக்க மணக்க நியாயம் பேசுவாங்க, ஆனால் காரியத்தில் ஒன்றும் வேகாது. நான் காரணம் குரு நீச்சம் பெற்ற சாரணாருடைய நிலை, நீச்சம் பெற்ற சாரணாரனுடைய நிலை. இவன் ஏதாவது போனோமா சாப்பிட்டோமா வந்தோமா வாட்ச்மேன் வேலை செக்யூரிட்டி வேலையை பார்த்துட்டு சத்தம் இல்லாமல் குடும்பத்தை ஓட்டிக்கிறது நல்லது. இந்த மாதிரி ஆள் நான் ஜாதகமே பார்க்க வேணான்னு சொல்லிடுவேன். இந்த மாதிரி ஜாதகங்கள் நான் பார்த்தேன்னா ஒரு தடவை விட்டு கழுவி ஊற்றிட்டு இனிமேல் ஜென்மத்துக்கு ஜாதக பைய தூக்காத, உனக்கு எந்த முன்னேற்றமும். நிறைய ஃபோன் காலுங்க காலையிலிருந்தே, அதனால் வாய்ஸ் கட்டாய் கட்டாய் போகுது. குரு நீச்சம் பெற்ற நிலை, குரு அஞ்சில் தன்னை ஒரு ஒழுக்கமானவனாகவும் தன்னை ஒரு நீதிமானாகவும் ஒரு நியாயமானவனாகவும் தன் மீது ஒரு அவருக்கே ரொம்ப அபிரமான ஒரு உச்சத்தில் இருப்பார். தன்னை ஒரு நீதிமான் மாதிரி அவர் வாழ்ந்துட்டு இருப்பார். நான் ரொம்ப கரெக்டாக இருக்கேன், நேர்மையாக இருக்கேன், சுத்தமாக இருக்கு, கை சுத்தம் கால் சுத்தம் பாரு, எதை எதை எங்கே இருக்கணுமோ அந்த அங்கீதம் இங்கீதம் சொல்லுவோம், அது ஒரு கொஞ்சம் குறைவாக இருக்கும். இதை சரி பண்ணிடம்னா லைஃப் நல்லாயிருக்கும். சனி திசை வந்துட்டால் உன்னி வரட்டத்தன்மை அதிகமாயிரும்.
நாள் போச்சுன்னா சம்சாரம் இவரை வெளியே துரத்திடும். இவருடைய குணாதிசம் மாத்தல அப்படின்னா நாடி காரகத்துலாம் குணந்து குணம்தான் ரொம்ப முக்கியம். ஜிகேஸ்வரோட அத்தனை பதிவுகளும் பார்த்தீங்கன்னா குணத்தை பற்றி அதிகமாக பேசுவார். இவர் மாறலைன்னா சம்சாரம் மாறி போயிடும். இவர் மாறாமல் இருந்தார்னா சம்சாரம் மாறி இல்லை விட்டு விலையே போயிடுவாங்க. அப்போ ஆளை விடுறா சாமின்னு போயிடுவாங்க. இந்த குரு வந்து நின்ற பாவத்தை கெடுக்கிற வேலையில் சாரத்தில் அஞ்சாம் பாவத்தை நின்று புத்தியை கெடுத்துட்ருவார். இங்கே அடுத்து வரக்கூடிய சனி திசையும் இவராக பார்த்து மாறினா உண்டு. இந்த மாதிரி ஜாதகங்கள் கிடைச்சா நிறைய பேசலாம், அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்கும். கதைகள் நிறைய சொல்லலாம். கழிவுகளை ஊற்றலாம்னு நாங்கள் சொல்லுவோம் எங்கள் பாசையில். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாதகம் பார்த்தோம்னா சனிக்கே தான் உங்கள்கிட்ட சிக்கிட்டாங்களா அப்படிம்பாங்க. என்னைய அந்த வாசிக்காரு ரெண்டு மூணு நண்பர்லாம் பேசும்போது சனிக்கேதுவா சரியான அங்கே இருக்காரு போங்க அப்படிம்பார். அதாவது அவங்க பண்ணுற தவறு என்ன நம்ம சொல்லி சொல்லி கொடுத்தோம்னா அவங்க அதை ஒத்துக்க மாட்டாங்க. அந்த ஆர்குமெண்ட் பண்ணுவாங்க அந்த சனிக்கேது. குருவோட குரு நீச்சம் சாரம் வேற, அதில் அஞ்சாம் இடத்துல வேற. தன்னை ஒரு பெரிய ஒரு ஞானி மாதிரி அவங்ககிட்ட ஒரு மன தெம்பு இருக்கும். ஆனால் அது குடும்பத்துக்காகாது, ஊருக்கு வேணால் ஆகும். ஒரு டீ கடையில் ஒரு ரோட்டில் உட்காந்து ஒரு பத்து பேர்த்தோட பேசுனா இந்த ஆள் மாதிரி நேர்மையான உலகமாக ஞானி யார் இல்லைம்பாங்க. ஒரு டீ கடைக்கு போனால் இந்த ஆள் உட்காந்து பேசுனா பத்து பேர் நான் இங்கேக்க வந்துடுவோம். கூட்டுற பொம்பளை கழுவுற பொம்பளைன்னு சொல்லி பத்து லேடிஸ் வந்து உட்காந்துருவாங்க இவர் பக்கத்தில். அவ்வளோ நியாயம் பேசுவார், தத்துவம் பேசுவார். ஆனால் செயல்பாடுகளில் வெளியே வேறையாகவும் வீட்டுக்குள்ளே வேறையாகவும் இருக்கும். இந்த சனிக்கேது இருக்கிற நபருக்கு இன்னொரு சனிக்கேதை பிடிச்சி கட்டி வச்சுருந்தா தான் சரி பண்ண முடியும். அப்போ தான் வண்டி சரியாக ஓடும். என் சட்டை ஓட்ட உன் சட்டையை ஓட்டவா ஏறிக்கணும்னு சொல்லி ரெண்டு சோம்பேறியும் சேர்ந்துட்டா தான் ஓடும். ஒரு பக்கம் நியாயமாக இருக்க அந்த பெண்களுக்கே உரிய இது வந்து இவர்கிட்ட கொஞ்சம் கஷ்டம். இங்க யார் ஏற்றுக்குவாங்க இவரன்னு கேட்டிங்கன்னா, சமுதாயம் மாறுபட்ட சமுதாய மக்கள் இவரை ரொம்ப விரும்புவாங்க, குறைபாடு உள்ள சமுதாய மக்கள் இவர் ரொம்ப நேசிப்பாங்க. இவர் ஒன்றிலே பேசிக்கிட்டே இருப்பாருங்க, பேச்சில் இவருக்கு வஞ்சனையும் இருக்காது, பேசிக்கிட்டே இருப்பார், நியாயமாக இருக்கும், கேட்டுகிட்டே உட்காந்துருக்கலாம். இவங்கெல்லாம் ராமாயண இதிகாசம் கதை போடுறதுல சூப்பராக போடுவாங்க, ஆனால் வேலையில் ஒரு திறமையுமே காட்டி முன்னுக்கு வர மாட்டாங்க. இதை மாற்றிக்கணும். இவர் மாற்றினார்னா லைஃப் ஸ்டைல் ஓடும். சனிக்கேது குரு நீச்ச வர்க்கோத்தம் இதுதான் பலன். அடுத்து வர திசா காலங்களில் இவர் தன்னை மாற்றிக்கிட்டு தன்னை சுக்கரனாக மாத்தாட்டி அந்த பொண்ணு இவரை வெளியே துரத்திடும். இவருடைய குணாதிசயங்களில் இந்த ஆண் வந்து சுக்கரனுக்கே உரிய நடவடிக்கையில் மாறுபட்ட குணங்களில் வராமல் இருந்ததுன்னா விரட்டு சனி அந்த பொண்ணு விரட்டி விட்டுரும். இது என்னுடைய பலன்கள். நன்றி, வணக்கம். கோவிலிருந்து ஸ்ரீபதி. குளம் வெங்கட சுப்பிரமணியாவுக்கு, சார் இவர் கோயில் போகிறது பக்தி ஞானத்துலலாம் கவலையே இல்லை சார், அதனால எந்த பிரச்சனையுமே இல்லை. நீங்கள் மந்திரம் சொல்ல சொல்லுங்கள், பூஜை பண்ண சொல்லுங்கள், எல்லாத்தையும் சரியாக பண்ணுவார். சம்சாரத்தை கவனிக்கிறதுக்கான எண்ணம் அந்த ஒரு சுக்கரனாக மாறக்கூடிய தன்மை வராது சார் இந்த இவருடைய கேரக்டர் வயசில். அது வந்துட்டா இவர் சூப்பர் ஆகிவார் சார். அந்த குணாதிசயம் வந்துட்டார்னா சுக்கரனாக இவர் மாறிட்டாருன்னா இவருடைய காரகங்களில் சுக்கரனாக இவர் ஆக்டிவேட் ஆகிட்டாருன்னா இவர் குடும்பத்தில் பிரச்சனையே வராது. ஆனால் கிரகம் விடமாட்டேங்குது சார். இவர் வாங்கிட்டு வந்த கர்மா அந்த மாதிரி வழி, கர்மா அந்த மாதிரி வழி. வணக்கம் சார், கோயம்புத்தூர்லேருந்து கணேஷ் பேசுகிறேங்க. இன்றைக்கி கொடுக்கப்பட்டிருக்கிற ஆண் ஜாதகத்தில் வந்துங்க கன்னி லக்னமாகி லக்னாதிபதி புதன் வந்து நாலாம் வீட்டில் இருக்கிறாரு. பாவக ரீதியாக பலன் எடுக்கிறது இந்த ஜாது கரெக்டாக வரும்ங்கிறது என்னுடைய கணிப்பு. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா குடும்பஸ்தானாதிபதி, அதாவதுங்க ஏழாம் அதிபதி குருங்க, அவர் வந்து அஞ்சாம் வீட்டில் நீசம் அடைஞ்சிட்டாரு. நீச வர்க்கோத்தமம் தான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் நீசம்ங்கிறது ஒரு பாவத்துவம். ஒரு நீசம், ஒரு கிரகம் நீசம் அடைவது என்பது அந்த கிரகத்தினுடைய ஒரு கடைநிலை பாவத்துவம் அப்படிங்கிறாங்க. அடையலாம், ஆனால் வந்து அந்த இடத்துல வந்து அது பாவத்துவம் வந்து சனி பார்க்கக்கூடாது, சனிதாக செவனையுடைய சம்மந்தம் இருக்கக்கூடாது. இங்கே வந்து சனி பார்த்துடுறாரு. சனி வந்து மூணாம் வீட்டில் உட்காந்து இந்த ஜாதகத்தினுடைய மிக இந்த ஜாதகத்தை கெடுத்தவொடனே சனி தான் முதல் கல்பிரேட் சனி தான். ஏன்னா மூணாம் வீட்டில் பாவத்துவமாக உட்காந்தார். அவர் ஐந்தாம் வீட்டை பார்த்தாரு, அப்புறம் ஒன்பதாம் வீட்டை பார்த்தாரு, அப்புறம் பன்னெண்டாம் வீட்டை பார்த்தாரு. அது என்னங்கிறது அடுத்தது வர்ற. இப்போதைக்கு குருவை சனி பார்த்து கெடுத்தார், கேதுவும் பார்த்து கெடுத்தாங்க. ஸோ இந்த அமைப்பு வந்து ஏழாம் அதிபதி கெட்டுச்சு. அப்புறம் ஏழாம் அதிபதி பன்னிரெண்டாம் அதிபதி கூட சேர்ந்தார். சூரியன் கூட ஏழாம் அதிபதி சேர்ந்தார். பொதுவாக பெருமளவு முடிஞ்சளவுக்கு வந்து கண்ணில் கிணத்துக்கு வந்து சூரியன் விரையாதிபதி ஆனாலும் பெருசளவுக்கு கூடுமான வரை வந்து கெடுக்கிறது கெடுப்பது இல்லை. அவர் வந்து கொஞ்சம் கெடுபலங்களே செஞ்சாலும் குறைத்தான் செய்கிறாரு அப்படிங்கிற முறையில் ஒரே வீட்டில் இருக்கிறாங்க.
அப்படின்னு எடுத்துக்க வேண்டியதான். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகத்தில் வந்து அதாவது வந்து இவங்களுக்கு வந்து தாம்பத்திய உறவில் கொஞ்சம் சிக்கல் இருக்குது, அது பெருசாக ஒரு அனுபவிக்க முடியாத ஒரு நிலை இருக்குது. அதாவது தாம்பத்திய உறவு அனுபவிக்கணும் அப்படின்னா 3, 7, 12 இடங்கள் காம திரிகோணங்களாக வருகிறது. அது எங்களுடைய ஆதித்ய குருஜி அவருடைய சுகத்துவ கோட்பாட்டு 3, 7, 12 இடங்கள் காமத்தை ஒரு மனிதன் 3 இடம் அவருடைய வீரியம் அந்த 3, 7, 12 பொதுவாக காம திரிகோணங்கிறோம். 3 வீட்டில் சனி உட்காந்துட்டாருன்னா என்ன பண்ணிடுவார்னா அந்த இடத்த கெடுப்பார். பொதுவாக கண்ணி லக்னத்துக்கு செவ்வாயின் சம்பந்தப்பட்ட எந்த கிரகம் நன்மை செய்யாது. இங்கே சுக்கரன் வந்து செவ்வாய் கூட வந்து உட்காந்துருக்காரு, அது நன்மை செய்ய மாட்டார். செவ்வாயினுடைய வீட்டில் இந்த கிரகங்கள் செவ்வாயின் தொடர்புகளே ஆகாதுங்கிறாரு. அந்த தொடர்புகள் அப்படிங்கிறது என்னன்னா அவரோட வீடு, அவருடைய இணைவு, அவருடைய சாரங்கள், அம்சத்தில் அவருடைய வீடு இணைவு, அவருடைய பார்வைகள் ஆகாது அப்படிங்கிறார். அப்போ இந்த இடத்துல சனி செவ்வாய் பரிவர்த்தனை 3, 6 இடங்கள் அது பரிவர்த்தனை ஆகி செவ்வாய் வந்து சனி வந்து தன்னுடைய 3 பார்வையில் குருவை பார்த்தது தப்பு, 9 இடத்தை பார்த்தது தப்பு, அதே போல் 12 இடத்தை பார்த்தது தப்பு. இந்த 12 இடம் அப்படிங்கிறது காமத்திரிகோணங்கள் 3, 7, 12 12 இடத்தை சனி செவ்வாய் இருவருமே பார்க்கிறார்கள். ஆனால் பார்க்கப்படும் 12 தேதி குருவை அஸ்தங்கம் செய்து சுபத்துவமாக இருக்காரு, ஆனால் 12 பாவம் கெட்டு போச்சு. 3 இடத்துல சனி கெடுத்தார், 3 இடத்துல போய் சனி உட்காந்து 3 கெடுத்தாரு. 7 தேதி நீசம் அடைஞ்சு அஸ்தங்கம் அடைஞ்சாரு, 7 இடம் கெட்டது. அதே போல் 12 கெட்டுச்சு. அது கூட ஒரு சின்ன இடையூறுங்க, அதனால் நிறுத்திட்டேன். அது 3, 7, 12 இடங்கள் கெட்டுது. 3 இடத்தை சனி உட்காந்து கெடுத்தார். 3 சனி உட்காந்து கெடுத்தது மட்டும் இல்லாமல் அவருக்கு செவ்வாயினுடைய வீடு பிடிக்காத வீடு இல்லைங்களா, விருச்சிக்கு வந்து அவருக்கு பிடிக்காத ஒரு வீடு, அந்த வீட்டில் உட்காந்துதானே 3 இடத்தை கெடுத்து போட்டார். அவர் 12 வீட்டான சிம்மத்தை வேறு பார்த்துட்டார். இது ரெண்டுமே காமத்திரிகோணங்களில் ஒரு இடமாக படுகிறது. இப்போ 7 அதிபதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து நீசத்தை அடைந்தார், அப்புறம் அஸ்தங்கம் அடைந்தார். இது வந்து 7 இடமே கெட்டு போச்சு அப்படிங்கிற மாதிரி வருது. அப்புறம் சரி, அதே போல் 12 அதிபதியும் சுகத்துவமாக தான் இருக்கார். ஆனால் அவர் தன் வீட்டுக்கு பாவத் பாவப்படி 6 வீட்டில் வர்றாரு. பாவத்தில் மகர வீட்டில் அவர் வந்து சனி வந்து சூரியன் வந்து தன்னுடைய 12 வீட்டுக்கு 6 வீட்டில் மறைந்து அங்கே வந்து அவர் குருவோட சுபத்துவமாக இருந்தால் கூட அவருக்கு அங்கே பகையாது, ஆனால் குருவோட சுபத்துவமாக தான் இருக்கார். ஸோ 3, 7, 12 இடங்கள் கெட்டது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அதே போல் சரி கெட்டு போச்சு. அப்போ காரகன் எப்படி இருக்காரு, கலத்திரக்காரகன் சுக்கரன் வந்து பொதுவான கலத்திரக்காரகன் சுக்கரன் வந்து 6 இடத்துல இருக்காரு. சுக்கரனுக்கு வந்து 6, 12 மறைவிடங்கள் இல்லைன்னு சொல்லப்படுகிறது. இருந்தாலும் மாதேஸ்வரன் ஐயா அவர்கள் வந்து அதை மறுக்கிறாரு. அவரோட ஜாதகத்திலேயே சுக்கரன் வந்து 6 இடத்துல இருந்து அவரோட 20 திசை வந்து நன்மையை செய்யலை. அதனால சுக்கரனுக்கு 6 என்பதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், மாதேஸ்வரன் ஐயா மறைவு இல்லை என்பதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படிங்கிறாரு. அதனால சுக்கரனுக்கு 6 மறைவு தான் அப்படிங்கிற மாதிரி கடுமையாக மறையத்தான் செய்வார் அப்படிங்கிறாங்க. இருந்தாலும் அந்த இடத்துல அவர் பாபத்துவம் மறைகிறார். அவர் செவ்வாய் கூட 8 குடையும் கூட உட்காந்துட்டாருன்னா 7, அதாவது இந்த இடத்துல சுக்கரன் வந்து 8 தேதி என செவ்வாய் கூட இணைஞ்சு அந்த லக்கணத்தினுடைய அட்டமாதிபதியினுடைய தொடர்பை பெற்றதுனால சுக்கரனும் கெட்டார். அதனால கொஞ்சம் திருமண தாம்பத்தியத்தை கொஞ்சம் அனுபவிக்கிறது கொஞ்சம் இதாக இருக்குது. சரி ரைட்டு, இப்போ குருதிசையில் ராகுபுத்தி நடக்குது. அதே போல் 5 இடத்துல வந்து 5 இடம் வந்து 5 இடத்துல குரு தனிச்சிருக்கலாம், ஒன்றும் தப்பில்லை. நீசம் அடைஞ்சால் கூட தனிச்சிருந்தால் நன்மை தான் செய்வார். ஏன்னா ஒரு சூப்பர் 5 இடத்துல இருக்கிறது நல்லதே, லக்னத்தை பார்த்து போடுவாருங்கிற முறையில் ஆதிபத்திய கெடுதல் இருந்தாலும் காரக நன்மைகள் இருக்குங்கிற முறையில் 5 இடத்தை பார்த்து போடுவார், லக்னத்தை பார்த்து போடுவார். அவர் இங்கே 12 அதிபதி கூட சேர்ந்தது சனியால் பார்க்கப்பட்டது கொஞ்சம் அவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பை தான் கொடுக்குது. குருவை வந்து டிஸ்டர்ப் குருவும் வந்து ஒரு வலிமை எழுக்க செய்யக்கூடிய ஒரு அமைப்பை தான் கொடுக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பார்த்தீங்கன்னா 6 வீட்டில் உட்காரு, 8 அதிபதியாகி 6 வீட்டில் உட்காரக்கூட 6, 8 சம்மந்தமே வரக்கூடாதுங்க நம்மள. 6, 8 சம்மந்தம் வந்தாவே ஜாதகத்தில் வில்லங்கத்தை காட்டுது அப்படின்னு சுபத்துவ கோட்பாடுகள் சொல்லப்படுகிறது. இப்போ 8 இடத்துல உட்காந்து சனி கூட பரிவர்த்தனை ஆகிறார். அவருக்கு வந்து சம உச்ச வீடாக இருந்தால் கூட சனியின் ஸ்திர வீடு செவ்வாய்க்கு பகதாங்க, அதனால் வந்து அங்கே செவ்வாய் வந்து அந்த பகையாகிறார். ஆனால் ஒரு சின்ன சீக்கிரம் அட்டமாதிபதி லக்னத்தை பார்க்குறாரு. அவர் 12 இடத்தை பார்க்குறாரு, லக்னத்தை பார்க்குறாரு. அட்டமாதிபதி லக்னத்தை பார்த்தாரா இவர் மேலே சில தவறுகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இது போன்ற அமைப்புகள் இருந்துட்டு இருக்குது. இப்போ அடுத்தது வந்து வரக்கூடிய திசை வந்து பார்த்தீங்கன்னா சனி திசை வருதுங்க. இந்த சனி திசை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் இதுலையாவது நல்லா சேர்ந்து இருப்பாங்கன்னு பார்த்தா சனி வந்து 3 வீட்டிலேருந்து கண்டிப்பாக பகதான். அவர் 5, 9, 12 பார்த்துறாரு. ஆனால் ஒரு சின்ன இணைப்பாக கேது கூடுறத சூட்சம் வீடுன்னு சொல்கிறாரு, ராகு கூடுறத பாவத்துவங்கிறாங்க. அதனால் அந்த சூட்சம் வீடு கேது கூட 8 டிகிரிக்கு ஒரு பாவ கிரகம். இது வந்து சனிக்கு செவ்வாய்க்கு மட்டும்தான் பொருந்து. இருந்துச்சு அப்படின்னா அந்த கிரகத்தினுடைய கெடுப்பிலங்களை கேது கொஞ்சம் எடுத்துக்குவார் அப்படின்னு ஆதித்ய குருஜி அவர்கள் சொல்கிறார்கள். இதையே சூட்சம் வீடுங்கிறாரு. அப்படி இருந்துச்சுன்னா சனி திசை நல்லா இருக்கு, கேது திசை அவுட்டு. அதுதான் பாயிண்ட். அதுதான்
அப்படிங்கும்போது திசை கொஞ்சம் ஓரளவுக்கு அவர் கடுமையான இடங்களை பார்த்தால் கூட அந்த பாவக அதிபதிகள் கொஞ்சம் ஏழாம் அதிபதி வந்து மன்னிக்கும் அதாவது வந்து ஏழாம் அதிபதி ஐந்தாம் வீட்டில் வர்க்கோத்தம் நிலை பெற்று இருந்தால் கூட ஓரளவுக்கு தாம்பத்திய சுகத்தை அவர் வந்து சனியினுடைய திசையில் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது. ஏன்னா இங்கே பொசுங்கி போயிட்டார் குரு அஸ்தங்கத்தில், அதில் சனி அப்படி கிடையாது. அது கூட ஒரு சின்ன இடையூறுங்க. அதாவது அதாவது சனி சனி வந்து மூன்றாம் வீட்டில் இருக்கிறது தப்புனாலுமே கேது கூட இருக்கிறது சூட்சும வலு என்று சொல்லப்படுகிறது. அது திசையில் நன்மையை செய்யும் தான் சொல்கிறார் ஆதித்ய குருஜி அவர்கள். இதை வந்து அவர் வந்து பாவ கிரகங்களுக்கான சூட்சும வலு சுபகிரகங்கள் சுபத்துவ சூட்சுமுழு கோட்பாட்டில் பாவ கிரகங்களுக்கான சூட்சுமுழு அவர் திக்பலத்தை சூட்சுமுழுன்னு சொல்கிறாரு. சனி செவ்வாய் வந்து திக்பல சூரியன்லாம் வந்து இந்த ஆட்சி வலுவை பெறவர்கள் திக்பலத்தில் இருக்கிறது சூட்சுமுழுங்கிறாரு. மறைந்த ஆட்சி உச்சம் பெறுவது சூட்சுமுழுங்கிறாரு. கேது உடன் இதில் சூரியன் அவர் சேர்த்துல சனியும் செவ்வாயும் மட்டும் கேது கூட 8 டிகிரிக்குள்ள இணைஞ்சாங்கன்னா அவர்களுடைய கெடுபலன்கள் குறையும் அப்படிங்கிறது அவருடைய பாயிண்ட்டு. அது சூட்சுமுழு அப்படிங்கிறது அது அவருடைய தனிப்பட்ட இதாக நிறைய எண்ணற்ற ஜாதகங்களில் பார்த்துருக்காரு. ஸோ இந்த சூட்சுமுழையில் சனி ஐந்து குடையினுடைய திசைங்கிறதுனால யோகரங்கிற முறையில் சுக்கரன் குரு இருவருமே அவரோட வீட்டில் உட்கார்ந்துருக்கிறதுனால அவருக்கு கொஞ்சம் திசையில் கொஞ்சம் செய்வார், அதாவது கலத்திரத்தை கொஞ்சம் சரி செய்வார் மற்றும் ஃபேமிலி இஷ்யூஸ் சால்வ் ஆகும் அப்படிங்கிறது தான். 12ஆம் அதிபதியான சூரியன் வந்து இந்த விரயத்தை கொடுக்கக்கூடிய 12ஆம் அதிபதி பிரிவினைக்கான கிரகமான சூரியன் வந்து கண்ணி லக்னத்துக்கு கூடுமான வரைக்கும் வந்து கொஞ்சம் குறைச்சி தான் செய்வார். ஏன்னா தன்னுடைய தன்னை நண்பராக இருக்கிறதும் புதனுடைய லக்னங்கிறதுனால தான். கண்டிப்பாக அந்த பயன்கள் இருக்கும், ஆனால் மற்ற லக்கணத்துக்கு பண்ணுறதை விட கொஞ்சம் குறைச்சி ஏதோ போனால் போதுன்னு விட்டுருவாருங்கிறத கருத்துங்க. ஸ்ரீபதி அவர்களுக்கு வணக்கம். என்னுடைய அடிப்படை குணாம்சங்கள் மூணாம் இடத்துலேயே தெரியுதுன்னு சொல்லிட்டீங்க. சனிக்கு அதனுடைய இணைவில் மூணாம் இடத்தில் இவை இரண்டும் இருந்தால் ஒரு மனிதனுடைய குணாம்சங்கள் எவ்விதம் இருக்கும் என்பதை அனுபவ ரீதியாக எடுத்து சொல்லியிருக்கீங்க. இவர் தன்னுடைய குணத்தை மாற்றாமல் இருந்தால் இந்த குடும்பம் தொடர்ந்து நடப்பது கஷ்டம் என்றே சொல்கிறீர்கள். சிறப்பு அவர் அதான் சொல்கிறார், வெளிநாடு போயிடுற நல்லது அப்படிங்கிற மாதிரி தான் யோசனை பண்ணிகிட்ருக்கார். நானும் அப்படி தான் சொல்லியிருக்கேன், எப்படி எஸ்னா வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. என்ன மனைவி அப்படியே தாய் வீடு பக்கம் இருக்குது, போயிடுவாங்க அங்கே செட்டில் ஆகிக்குவாங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை. ஏதாவது ஒரு 2 வருஷத்துக்கூடவோ 1 வருஷத்துக்கூடவோ வந்துட்டு போனாலும் கூட சச்சரவுகள் பெருசாக வராது. தொடர்ந்து ஒரு கூரையின் கீழ் 2 பேர் இருந்தாங்கன்னா இவர் ஜாதகம் அது போல் இருக்குது. 7ஆம் இடம் இவ்வளவு நொறுங்கி போகிறதுனால எப்படி ஒத்துப்போகும்? எந்த மனைவி வந்தாலும் இப்படி தான் இருக்கும், இந்த பெண் இல்லை எந்த பெண் வந்தாலும் இப்படி தான் இருக்கும். நீங்கள் 3ஆம் இடத்தை சொல்கிறீங்க, 3ஆம் இடத்தில் இருக்கிற சனி கேதுவை 7ஆம் இடமே தெளிவாக சொல்லுது. 7ஆம் இடத்தை அவ்வளவு நொறுங்கி போய் உட்கார்ந்துருக்கார். இவங்க 2 பேரும் இணைஞ்சிருக்கிறதே பெரிய பெரிய அதிசயம்தான். அதனால் வெளிநாட்டு சான்ஸ் கிடைச்சா போக சொல்லி சொல்லியிருக்கேன். சிறப்பு, நன்றி. கணேசன் ரத்னம் அவர்களுக்கு வணக்கம். சிறப்பு, அருமை அருமை அருமையாக அந்த சனியினுடைய நிலை குரு திசையில் எப்படி இருக்கும், சனி திசை வந்துட்டால் அது எப்படி இருக்குங்கிறத வேறுபடுத்தி காட்டியிருக்கிறீர்கள். கேது இணையும் போது சூட்சம அடையும், அது தன் திசையில் சிறப்பை கொடுக்கும். ஆனால் அதுவே இந்த குரு திசையில் சிறப்பு இல்லை, பிரச்சனை தான் அப்படின்னு சொல்கிறேன். 7ஆம் இடம் கெட்டு போச்சு, காமத்திரி குணங்கள் 3ஆம் இடம் கெட்டு போச்சு, 12ஆம் இடம் கெட்டு போச்சு, அப்புறம் எப்படி நன்மை? 12ஆம் இடத்தி தன் ஸ்தானத்துக்கு 5ஆம் இடத்தில் இல்லையா, நிஷ்பலத்துக்கு அருகில். அதே போல் 7ஆம் இடத்தி சனி கேது 2 பேரும் பார்க்குறாங்க. அதுக்கடுத்து 12ஆம் இடத்தி இங்கே 4ஆம் இடத்துல கதியில் நிஷ்பலத்துக்கு அருகில் இருக்கார். அப்போ 3ஆம் இடத்தில் சரிக்காது. அப்போ 3, 7, 12 கெட்டது காமத்திரி குணங்கள். ஆகவே இவருக்கு சிறப்பு இல்லை. சனி வந்தால், சனி திசை வந்தால் கொஞ்சம் பிரச்சனை சால்வ் ஆகும்னு சொல்கிறார். பார்ப்போம். சிறப்பு, அருமையாக சுபத்துவ கோட்பாடுகளை எடுத்து அருமையாக சொல்லியிருக்கீங்க. நன்றி, வணக்கம்.